கொடு வாணதி வாங்க இவ என் கடைசி பொண்ணு ஸ்வேதா செகண்ட் இயர் ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்கா வாமா இது ஏ இரண்டாவது பையன் ஜீவா தம்பியே தான் இருக்கல்ல தெரியுமே எப்படி தெரியும் நான் கார்த்திக் தவிர வேற யார பத்தி உங்ககிட்ட சொன்னதே இல்லையே இது என்ன கேள்வி எல்லாத்தையும் நம்ம தரகர் தான் சொல்லிருப்பாரு ஆமா சம்பந்தி கரெக்ட்டா சொல்றாரு மணி என்னதா எல்லாமே சொன்னாங்க ஆமா இவ இப்பதான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் இவங்க ரெண்டு பேருக்கும் மூத்தவனா கார்த்திக் அதாவது உங்க வீட்டு மருமக அவ ஆர்கிடெக்சர் முடிச்சிட்டு கம்ப்ளீட்டா என் பிசினஸ் எல்லாம் அவன் தான் பாத்துக்கிறான் என்ன இது ஆர்த்தி அண்ணியை கூட்டிட்டு வராம போயிட்டாங்க ஜீவா அம்மா போய் கார்த்திக வர சொல்ல சரிம்மா வீடு ரொம்ப அழகா இருக்கு சம்பந்தி இவ்ளோ பெரிய வீட்ல வந்து என் பொண்ணு வாழ போறன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல நாங்களும் இவ்ளோ சீக்கிரத்துல இப்படி ஒரு தங்கமான மருமக கிடைப்பான்னு நினைச்சு பார்க்கல நேரம் காலம் கூடி வரும்போது யார் யாருக்கு என்னென்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும் நான் சொல்றது சரிதானே சரிதான் சம்பந்தி உங்க பொண்ணு வாழ போற வீடு எப்படி இருக்குன்னு சுத்தி பாருங்க பரவாயில்ல இருக்கட்டும் சம்பந்தி வாங்க சம்பந்தி போங்கம்மா போங்க போங்க வா அண்ணே உன் அம்மா கூப்பிட்டாங்க ஒரு நிமிஷம் என்னடா ஆர்த்தி வீட்ல இருந்து எல்லாம் வந்துட்டாங்களா எல்லாரும் வந்துட்டாங்க ஆனா அண்ணி தான் வரல ஆர்த்தி வரலையா ஏன் என்ன கேட்டா வந்து உன் மாமியார் கேளு அவங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு வானதி எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆனா அண்ணி தான் வரல பேய் வானதி எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க அவளுக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிட்டான்னு வச்சுக்கேன் அப்புறம் நாம அங்க போன விஷயம் எல்லாம் அம்மாக்கு தெரிஞ்சிடும் நீ அது நினைச்சலாம் ஒண்ணும் பயப்படாதண்ணே நீதான் கல்யாண மாப்பிள்ளனு தெரிஞ்சா வானதிய வாய் அடிச்சு போயிடுவா நீ முதல்ல கீழே வா ஆர்த்தியே வரல அங்க வந்து நான் என்னடா செய்ய போறேன் மொத்த குடும்பமும் உனக்காக தான் திருச்சியில இருந்து வந்திருக்காங்க நீ பாட்டுக்கு வரலன்னு சொன்னா என்னன்னா அர்த்தம் இப்ப கீழே போனதும் அண்ணன் எங்க அம்மா கேட்டா நான் என்னன்னே சொல்றது ஏதாவது சொல்லி சமாளி ஆனா நான் கீழே வர போறது இல்ல அண்ணே என்ன தேவையில்லாம மாட்டி விட்டுறாத டேய் எனக்காக இது கூட செய்ய மாட்டியா நீ போ நான் சொல்ற மாதிரி செய் போ அண்ணே நான் என்னன்னே சொல்லி சமாளி அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க அண்ணே 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 ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுனே போடா வீடு பிடிச்சிருக்கா வானதி இவ்ளோ பெரிய வீட்ட யாருக்குமா பிடிக்காம போகும் நான் நினைச்சு பார்த்ததை விட வீடு ரொம்ப பெருசாவும் அழகாவும் இருக்கு நானும் உன் வயசுல ரொம்ப சாதாரண ஒரு வீட்டுல இருந்துதான் வந்தேன் நான் ஒன்னும் பொறுப்புலயே பெரிய பணக்காரியெல்லாம் கிடையாது இப்ப நீ பாக்குற வசதி வாய்ப்பெல்லாம் சிறுக சிறுக நானே சேர்த்து உருவாக்குனத எவ்ளோ பெரிய வீடுங்க ஒவ்வொரு இடமும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க எவ்ளோ பொருள் நம்ம ஆர்த்தி இந்த வீட்ல வந்து வாழறதுக்கு எவ்ளோ கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு நிமிஷம் என் கூட வாய இந்த அம்மா என்ன வானத்தை தனியா கூட்டிட்டு போறாங்க
இது என்னன்னு பாரு. பார்மா. வாழ்க்கையில எனக்குன்னு எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத காலகட்டத்துல எனக்கு சாப்பாடு போட்டது என்னமோ இந்த தையல் மிஷின் தான். என் சொந்த கால நான் நின்னு முத முதல்ல சுயமா தொழில் ஆரம்பிச்சது இதுலதான். அந்த சின்ன வயசுல பெருசா பக்குவம் எதுவும் இல்லைனாலும் கடுமையா உழைக்கிறதுக்கான தெம்பும் வாழ்க்கையில எப்படியாச்சும் ஜெயிக்கணுங்கிற உறுதியும் நிறையவே இருந்துச்சு. அப்படி உறுதியோட போராடி கிடைச்ச வேலைய கத்துக்கிட்டு முன்னேறிதான் நான் இந்த அளவுக்கு ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா உருவாக்கியிருக்கேன். இந்த வசதி வாய்ப்பெல்லாம் எனக்கு ஒன்னும் வம்சாவளியா வந்ததில்ல. இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் என்னோட உழைப்பினால உருவானது. அதனால்தான் எனக்கு மருமகளா வரப்போறவளும் ரொம்ப சாதாரண குடும்பத்துல இருந்து வரணும்னு நினைச்சு உங்க வீட்டுல சம்மதம் வச்சுக்கிட்டேன். கஷ்டத்துல பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தான் இந்த சொத்தையும் இந்த குடும்பத்தையும் கட்டி காப்பாத்துற பக்குவம் இருக்கும். என்ன சுருக்கமா சொல்லணும்னா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா ஆகுறது பெருமை மட்டும் கிடையாது, அது ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரியே நல்லபடியா நிறைவேறும்னு நான் நம்புறேன். அம்மா, அண்ணனுக்கு ஏதோ ஃபாரின் கிளைண்ட்ஸோட வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசிட்டு இருக்காரு. மீட்டிங் முடிய லேட் ஆகும், அதனால ரூம் விட்டு வெளியே வரதே கஷ்டம்ன்றாருமா. வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்கிறத விட இப்ப அவனுக்கு மீட்டிங் தான் முக்கியமாமா. நீ வானதி ஹாலு கூட்டிட்டு போ, நான் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். ம், சரிமா, வாங்க சாப்பிடலாம் போ. என்ன சொல்றது? அம்மா, என்ன கார்த்திக், இன்னைக்கு எந்த வர்க்கை கமிட் பண்ணிக்காதேன்னு நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்க நேரத்துல நீ ரூம் அடைச்சுக்கிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கு? இல்லம்மா, இன்னைக்கு ஒரு அன்பிளான்ட் மீட்டிங் வந்துருச்சு, நியூ கிளையன்ட்ஸ் வேற, அதான் என்னால அவாய்ட் பண்ண முடியல. இப்ப நாங்க வந்து என்ன பண்ண போறேன், நீங்க பேசுங்கம்மா. ஏம்பா, நீதான் கல்யாண மாப்பிள்ளைங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? பொண்ணு வீட்டுக்கு நாங்க போனப்பதான் நீ வரல. இப்ப அவங்களே இங்க வந்திருக்கிறப்போ ஒரு மரியாதைக்கு வந்து தலையை காட்டிட்டு நாலு வார்த்தை அவங்க கிட்ட பேசிட்டு போனாதானே அவங்களுக்கும் திருப்தியா இருக்கும். இத்தனை நாளா போட்டோலயே பாத்துட்டு இருந்த உன்ன நேர்ல பாக்கணும் தானே இவ்ளோ தூரம் வந்திருக்காங்க. ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீ மீட்டிங்க போஸ்ட்பான் பண்ணிட்டு கீழே வா. இல்லம்மா, அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ இப்படி என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிற நேரத்துக்கு கீழே வந்து அவங்கள நீ பாத்துட்டே போயிருக்கலாம். இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நீ கீழே இருக்கணும், புரியுதா? என்ன எல்லாம் சாப்பிடாம பாத்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. சம்பி, யாருக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க.
மாப்பிள்ள வரலீங்களா? ஏதோ முக்கியமான மீட்டிங் போல வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இருக்கான். நீங்க சாப்பிடுங்க, இப்ப வந்துருவான். சரி, நீங்க சாப்பிடுங்க சம்பந்தி. நல்லா அள்ளி வச்சு சாப்பிடுமா? சாப்பிடு, கறி எல்லாம் வச்சு சாப்பிடு. சாப்பிடவே மாட்டேன். இப்ப இதை வச்சு சாப்பிடு. மாப்பிள்ள இப்ப வருவாரு, சும்மா பார்த்து பார்த்து முறைக்காது. இது உன் முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைய முறைக்காது, கொண்டு போட்டுரும். குனிச்ச தலை நிமிராம சாப்பிடு, புரிஞ்சுதா? குனிச்சு சாப்பிடுமா, அப்புறம் தட்டுல என்ன இருக்குன்னு தெரியும். சாப்பிடு. சாப்பாடு எப்படி இருக்குனே? எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்க திடீர்னு போன் பண்ணி வரேன்னு சொன்னதும் எனக்கு கையும் உடல காலும் உடல. அதான் எல்லாத்தையும் ரொம்ப அவசர அவசரமா ஏற்பாடு பண்ண. ஐயோ சம்பந்தி, இதுவா அவசரமா ரெடி பண்ணது? அவ்வளவு அருமையா இருக்கு எல்லாம். நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க அனுப்புற டிரஸ் எல்லாம் சேர்ந்துருச்சுல? வந்துருச்சு சம்பந்தி. முறைப்படி அத நேர்லதான் வந்து குடுத்துருக்கணும். இருக்கிற வர்க் டென்ஷன்ல அவ்வளவு தூரம் அலைய முடியாம தான் கொரியர்லயே அனுப்பிட்டோம். அதுக்கு என்ன சம்பந்தி, பரவாயில்ல. எல்லா புடவையும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ணன் வந்துட்டாரு. பாப்பா, கல்யாணம் மாப்பிள்ள. மாப்பிள்ள சம்பந்தி, உட்காருங்க. எதுக்கு எந்திரிச்சுக்கிட்டு? மாப்பிள்ள வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சாப்பிடலாம் வாங்க. நீயும் வந்து சாப்பிடு. இல்லம்மா, நான் இமீடியட்டா இண்டஸ்ட்ரியல் சைட் வரைக்கும் போக வேண்டி இருக்கு. நான் உடனே கிளம்பணும்மா. கார்த்திக், என்ன பேசுற நீ? பாவம் மாப்பிள, ஆர்த்தி வர்றதுக்கான வருத்தம் அவர் முகத்திலேயே தெரியுது. கார்த்திக், இப்ப அவங்களே இங்க வரையமா? மாப்பிள்ள ஏன் தொந்தரவு பண்றீங்க? அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாரு. அவர் போய் அவர் வேலையை பாக்கட்டும். அங்க வந்ததுக்குதான் எங்க கண்ணார மாப்பிளைய பாத்துட்டோமே. எங்களுக்காக அவர் தொந்தரவு பண்ண வேணாம். நீங்க போய் உங்க வேலைய பாருங்க தம்பி. இப்பவே மருமகனுக்கு சப்போர்ட்டா? இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, மாப்பிள்ள எதுவும் பொண்ணு கிட்ட? அட விடுங்க. அவ மாமியாரே சொன்னதுக்கு அப்புறம் நாம ஏன் அவனை தடுத்துக்கிட்டு? நீ போயிட்டு வா கார்த்திக். நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணு கிட்ட போன் பண்ணியாச்சும் பேச. சரிமா, நான் வரேன். சரிங்கம்மா, வாங்க மாப்பிள. சம்பந்தி, கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் இப்படி வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்காம ஒரு நல்ல குடும்பஸ்தனாவும் அவனை மாத்துறது உங்க பொண்ணோட சாமர்த்தியத்துலதான் இருக்கு. ஐயோ சம்பந்தி அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவ உங்க வீட்டு பொண்ணு. நீங்க என்ன சொல்றீங்களோ அத அப்படியே தட்டாம கேப்பா. அப்ப நாங்க கிளம்புற சம்பந்தி, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கன்னு சொன்னா வந்த வேகத்திலேயே இப்படி உடனே கிளம்புறீங்களே. இல்லீங்க சம்பந்தி அம்மா, எங்களுக்கும் இங்க இருந்துட்டு பொறுமையா போகணும்னு தான் ஆசை. ஆனா பாருங்க, ஆர்த்திய வீட்டுல தனியா விட்டுட்டு வந்திருக்கோம். இப்ப கிளம்பினாதான்
இருட்டுறதுக்குள்ளயாவது நாங்க வீட்டுக்கு போக முடியும். இனிமே என்ன? அதான் நாங்க இப்ப வந்துட்டோமே, அடிக்கடி நாங்க வந்துட்டேதான் இருப்போம். அடுத்த முறை வரும்போது நீங்க ஆசைப்படுற மாதிரி பொறுமையா நிதானமா இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புறோம். சரி சம்பந்தி. வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் இருக்கிறதுனால எப்படியோ அதுக்கு முதல் நாளே நாங்க திருச்சிக்கு வந்துருவோம். நிச்சயம் முடிஞ்சதுமே அதுக்கு அடுத்து வர முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீ முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதுல நாங்க மாத்திரக்கு என்னமா இருக்கு, உனக்கு எது விருப்பமோ அந்த மாதிரியே செஞ்சிருவோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க குடுங்க. என்னமா? இந்தா வானத்தை, இத வச்சுக்கோ. ஐயோ எனக்கு எதுக்குமா இதெல்லாம் வேண்டாம். முதல் தடவையா எங்க வீட்டுக்கு வந்திருக்க, வலையில ஏதாவது வேணா வாங்கிக்கோ, வேணான்னு சொல்லாத. சமந்தியம்மா ஆசையா குடுக்கறாங்கல்ல பாரு, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பணத்தை வாங்கிக்க. சரிம்மா. ஐயோ அதெல்லாம் எதுக்கு? ஐயோ இருக்கட்டும் சம்மந்தி, பெரியவங்களை பார்த்தா எப்பவுமே அடக்க உடக்கமா இருக்கணும், மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிதான் நான் என் ரெண்டு பொண்ணுங்களையுமே வளர்த்திருக்கேன். அதுலயும் ஆர்த்தி இருக்கா பாருங்க, இந்நேரம் நான் சொல்லவே வேணாம், அவளே விழுந்திருப்பா. என்னம்மா விழுந்து வாங்கிக்க. சரிம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தீர்க்காயசோட சந்தோஷமா இருமா, இத வச்சுக்கோ. அப்ப நாம நிச்சயதார்த்தத்தை ஒட்டி சந்திப்போம். சரிங்க சமந்தி, வரோம். சரி வாங்க. பாய்மா. மணி என்ன? அம்மா என்னாச்சு? இந்த ஏசி கார்ல கூட உங்களுக்கு இப்படி வருகுது? வேர்க்காம ஒரு பதட்டம்மா. என்ன சொல்றீங்க நீங்க? சம்மந்தி வீட்டுக்கு போகும்போது பதட்டமா இருந்தா பரவாயில்ல, அதான் இப்ப அங்க போய் சந்தோஷமா சுமூகமா பேசி முடிச்சுட்டு திரும்பி வரமே, இப்ப எதுக்கு பதட்டம்? அது ஒண்ணும் இல்லம்மா, இப்ப நாம அவங்க வீட்டுக்கு போனோம் இல்லையா, அதே மாதிரி நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லையா? கண்டிப்பா. பின்ன வராம எப்படி? அதனால என்ன? அதுலதான், அதனால உங்களுக்கு என்ன? எங்களுக்குதான் கையில உசுர புடிச்சிட்டு மாதிரியே ஒரு பீலிங், எந்த நிமிஷத்துல என்ன நடக்குமோன்னு ஒரு பதட்டம். என்ன உளறீங்க நீங்க? அவரு அப்படிதான் அமுதா, எதையாவது தேவையில்லாம உளறிட்டு இருப்பாரு. யோ வாய முடிட்டு பேசாம வாயா. சரி நீங்க வாய முடிட்டு பேசாம. அத நான் சொல்லணும், தேவையில்லாதான் பேசிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு சம்பந்தி வீட்டுக்கு போனது எனக்கு அவ்வளவு நிறைவா இருக்குங்க. இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சு இப்பதானே முத முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரோம். அத நினைக்க நினைக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்க எல்லாம் பணத்துல மட்டும் வசந்தவங்க இல்லங்க, குணத்திலயும் வசந்தவங்கதான். நம்ம எல்லாரையும் சரிக்கு சமமா உட்கார வச்சு எவ்வளவு நல்லா உபசரிச்சாங்கல்ல. அந்தஸ்தெல்லாம் பாத்துருந்தா நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துல அவங்க பொண்ணு கிட்ட வந்திருப்பாங்களா சொல்லு. நிச்சயதார்த்த தேதி வரைக்கும் வந்துட்டான், இப்பய பாதி சம்பந்தி ஆயாச்சு. இதுக்கு மேல என்ன தகுதி தராதரம் பாக்க போறாங்க? எங்க கிட்ட பாக்கலங்கறதெல்லாம் சரிதான், ஆனா வானதிய கூப்பிட்டு சம்பந்தி அம்மா அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கா? வானதி அவங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு போல,
அதான் மனசு விட்டு அவகிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. பேசினது கூட பரவாயில்லைங்க, வானதிக்கு கிளம்பும் போது காசெல்லாம் கொடுத்தாங்களே. ஏன் வானதி? மா, சம்மந்தி அம்மா உன்கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? தெரியலம்மா, நான் என்னெல்லாம் பாக்கல. அப்பவே என்னை பாத்துக்க வேணா, நாளைக்கு கணக்கு கிணக்கு விட்டு போச்சுன்னா தப்ப நினைச்சுப்பாங்கல்ல. அவங்க பிசினஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க இப்படிப்பட்ட ஒரு சாதாரண நிலைமையில இருந்து உழைச்சு முன்னேறி இன்னைக்கு இவ்ளோ பெரிய உயரத்துல இருக்காங்கன்னு முழுக்க அவங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னங்க இந்த சம்பந்தி அம்மா, இவ்ளோ பெரிய பிசினஸ் உமனா இருக்காங்க, நல்ல அறிவானவங்களா இருப்பாங்கன்னு பார்த்தா இவளை கூட்டிட்டு போய் இதையெல்லாம் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவ என்ன பண்ண போறா? அவங்களுக்கு ஏதோ அவகிட்ட சொல்லணும்னு தோணி இருக்கு, சொல்லிருக்காங்க. விடு அமுதா. என்னமோ, போகட்டும், நமக்கு என்ன வந்தது? ஆனா அந்த ஆண்டவ அருளால நாம தேடி போகாமலே நம்மள தேடி இவ்ளோ பெரிய சம்பந்தம் வந்திருக்கு. யாரு செஞ்ச புண்ணியமோ, இந்த சம்பந்தம் இப்படியே நல்லபடியா நடந்து நம்ம ஆர்த்தி கல்யாணமாகி அந்த வீட்டுக்கு மருமகளா போய் உட்கார்ந்துடணும். அத நான் என் கண்ணால பாத்துடணும். இது மட்டும் நடந்துச்சுன்னா போதும், நான் சந்தோஷமா இருப்பேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும், நல்லதே நடக்கணும். நினைச்சா தான் பயமா இருக்கு.